இந்த ஃபுட்ட பாத்துட்டு ஒரு போய் நீச்சல் வச்சிருந்தீங்க அவ்வளவு கஷ்டமான சூழல்ல இருக்கிற உள்ளார்ந்த ஏரியா கூட நாங்க போயிட்டு இருக்கோம். தமிழ் நீங்க ஏதாவது பகிர்ந்தா பகிர்ந்துங்க. இங்கே வா நேரவா நேரவா. என்ன சாப்பாடுல இருந்து வர்றது இல்லையா உங்களுக்கு? சாப்பாடு கிடைக்குதா? உங்க வேற சாப்பாடே கிடைக்கலையா? இப்ப இங்க இருந்து நீச்சல் அடிச்சு வந்துட்டீங்க, சாப்பாடு எப்படி அந்த கரைக்கு எடுத்துட்டு போவீங்க? ஒரு வாட்டி கொண்டு வந்தாங்க, அப்ப அந்த வரங்கள அந்த அண்ணன் இங்கிருந்து கொண்டு போனாங்க. நீச்சல் அடிச்சா கொண்டு போனாங்களா? இதெல்லாம் ரொம்ப கொடுமையா இருக்கு ஐயப்பா. வேணு போற அளவுக்கு வழி வழி கிடையாதா? அப்படியேப்பா. பிளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு பின்னாடி வர்ற அந்த மக்கள் வராங்கப்பா. பிளீஸ் நமக்கு பின்னாடி வர்ற நீங்க பிளீஸ் இந்த மாதிரி வண்டி கூட போவாத ஒரு ஊருக்கு வந்து நீங்க சாப்பாடு கொடுத்தா உங்களுக்கு பின்னா போவோம். எல்லாரும் மெயின் ரோட்ல ஏல ஓரமா இருக்கிற இடத்துக்கு நம்ம உள்ளார்ந்து இருக்கக்கூடிய உள்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த ஃபுட்டு வந்து கிடைக்க போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்களும் வந்து ஒரு இடத்துல கையேந்திக்கிட்டு ஒரு ஃபுட் பின்னாடி வர ரொம்ப பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாப்பாடு கொடுத்தவரை கையெடுத்து கும்பிடுறாங்க, அது பாக்க ரொம்ப நெகிழ்ச்சியா ரொம்ப பாவமா இருக்கு. எனக்கு பின்னாடி வர்றவங்க பிளீஸ் கொஞ்சம் வந்து உள்ளார்ந்த இடத்துக்கு வாங்க. வண்டியே போக முடியாது, ரிட்டர்ன் பண்ணி கிடைக்கும். பைக்கு மட்டும் தான் போக முடியாது. ஸ்கேட் பாக்கெட் இருக்குப்பா, பிஸ்கட் பாக்கெட் வரும். எல்லாருக்கும் வரும். நாங்க எதாவது எடுத்துட்டு போறதே வரல, குடுத்துட்டு போறதா வந்திருக்கோம். அரிசி கொஞ்சம் கொடுத்தா, சேமியா கொஞ்சம் கொடுத்தா சமைச்சுப்பீங்களா? ஒரு 10 பொருள் இருக்கும், குடுக்குறேன்.